இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வெல்கம் டு விஜய்ஸ் குக்கிங். இந்த மாதம் பிறந்தநாள் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் உள்ளார்ந்த நல்வாழ்த்துக்கள். இறைவன் அருளால் அனைத்து நலன்களும் பலன்களும் பெற்று வாழ்க வளமுடன் என்று நான் இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்வீட் ஐட்டமோட பார்க்கலாம். पनीर जामुन से इनके स्वीटोड स्टार्ट पड़ला नम्ब पनीर जामुन के देव ओनमे कम ईजी पाल ना क्रीमी मिल्क नहीं फुल क्रीम मिल्क वी आरेंज पैकेट ब्राउन पैकेट सोल रहा फर्स्ट आरेंज कलर अभी आलरे काशीर पाल तेल ऊता நல்லா கொதிக்கணும் பால். சரிங்களா, இது வந்து ஒரு பாக்கெட் மீன்ஸ் ஹாஃப் லிட்டர் எடுத்திருக்கேன். நான் ஒரு லிட்டர் எடுக்கல, ஹாஃப் லிட்டர் எடுத்திருக்கேன். இது நல்லா கொதி வரணும். இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்கள் பத்திரமா எடுத்து நீங்கள் சேர்த்து ஃப்ரிட்ஜு உள்ள வைங்க. ஒரு 15 டேஸ் ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி சேர்த்து வைக்கும்போது நீங்கள் அதிலேயே கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக ஒரு 1 டிராப் 1 டிராப் தயிர் கர்ட் ஆட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா தயிரை 15 டேஸ்க்கு ஒன்ஸ் நம்ம மிக்சியில் போட்டு ஒரு சின்ன கப்பில் அடிச்சிங்கன்னா பட்டர் தனியாக வருங்க. அது ஒரு நாளைக்கு நம்ம பார்ப்போம். இதை அப்படியே சேர்த்தே வைக்கலாங்க. அந்த ஆடை மேலே வரும் இல்லைங்களா, அந்த ஆடை வரும்போது தனியாக ஸ்பூனில் நீங்கள் எடுத்தீங்கன்னா வந்துடும். ஒரு சின்ன இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ஏர்டைட் பாக்ஸ் எடுத்து, ஸ்டீல் பாக்ஸோ ஒரு கிளாஸ் பாட்டிலு, பிளாஸ்டிக் வேண்டாம். சரி, எடுத்து என்ன பண்ணுங்கள், நீங்கள் அதை சேவ் பண்ணிவிட்டு வாங்க. அந்த ஏடை வந்து சேர்த்து வச்சுட்டே வாங்க. 15 நாளைக்கு ஒரு தடவை செய்யுங்க. இது எங்கள் ஆண்டி ஒருத்தர் செய்வாங்க, அந்த அது எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அவங்க. ஸோ பால் நல்லா கொதி வரணும். நல்லா கொதிக்கும் போது இதுக்கு ரொம்ப தேவையில்லைங்க பால், லெமனு. நம்ம வந்து பாலை வந்து தெரிக்கணும். வந்து கொதிக்கிட்டு பாருங்கள். இந்த கொதிக்கிற டைமில் இப்போ மேலே வரும் பால் கொதிச்சு. இந்த கொதிக்கிற டைமில் லெமன் ஜூஸ் நான் ஒரு 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக 1/2 ஸ்பூனாக ஊற்றி பாலை நம்ம தெரிக்கணும். மொத்தம் திரிச்சிடணும் பாலை. பாருங்கள் அப்படியே திரிச்சினே வரும். ரொம்ப ஊற்றிடாதீங்க, 1/2 ஸ்பூனாக ஊற்றுங்க. நம்ம பன்னீர் ரெடி பண்ணுறோங்க இப்போது பாலில். பாருங்கள் கொஞ்சம் ஊற்றிருக்கேன், திரும்ப செகண்ட் டைம் ஊற்றிருக்கேன். பால் அப்படியே இப்போ கரண்டி விட்டு கலருங்க, இல்லைனா அடி பிடிச்சிருச்சுன்னா ஸ்மெல் வரும், கலந்துகிட்டே இருக்கும். திருப்பி அது ஒரு கொதி வரும் பாருங்கள். இப்போ திரிஞ்சிச்சு பாருங்கள். நம்மளுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ஊற்றுறீங்களோ, ஆனால் ரொம்ப ஊற்றிடக்கூடாது. ஒரு 1/2 லிட்டருக்கு வந்து நீங்கள் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றலாம். பாருங்கள் இந்த பாருங்கள் திரிஞ்சிட்டு வருது. அது அப்படியே தண்ணி விட்டு தனியாக பிரிஞ்சு வரும். தண்ணி தனியாக, அந்த இது தனியாக, பன்னீர் தனியாக வரும். பார்த்தா இந்த மாதிரி திரிஞ்சு வருது இல்லைங்களா, அதுதான் நம்ம பன்னீர் ஆக்க போகிறோம். இந்த பாருங்கள் தனியாக வந்துடுச்சு பார்த்தீங்களா, ஓகேங்களா. பாருங்க தெரியுதுங்களா, தப்பாங்க தண்ணி எடுத்து காமிங்க. இந்த பாருங்க தண்ணி தனியாக வந்துடுச்சு, எல்லாமே அந்த இதெல்லாம் தனியாக வந்துடுச்சு. நான் ஒரு தடவை உங்களுக்கு ஒரு ரெசிப்பியில் சொன்னேன், பன்னீர் செஞ்சு காமிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அந்த இதுக்கு சொல்லி பன்னீர் புலாவில் சொல்லியிருப்பேன். இப்படி தான் செய்யணும். இந்த பாருங்கள் இப்போ தண்ணி தனியாகவும் அந்த பால் தனியாகவும் திரும்பி வந்துடுச்சு. இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்பு இதை இந்த மாதிரி ஒரு ஏனம் கீழே வச்சுக்கோங்க. ஒரு பவுல் ஒன்று கீழே வச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயின் இந்த மாதிரி வடிகட்டி ஒன்று ஃபில்ட்ரு ஒன்று வச்சுக்கோங்க. வடிகட்டி வச்சு அது மேலே ஒரு துணி போட்டுக்கோங்க. இதை ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போது இதை வந்து நம்ம இந்த மாதிரி துணி, இந்த மாதிரி ஒரு கிளாத் நல்லா வடிகட்டுற துணி, நல்லா கீழே இறங்குற துணியாக இருக்கணும். அது வச்சு இப்படி நம்ம இதில் ஊற்றிக்கிட்டு இதில் அப்படியே கொட்டிடுங்க. இந்த ஓரெல்லாம் இருந்தால் எடுத்து விடுங்க. பாருங்கள் இந்த பாருங்கள் இது ஒரு 1/2 லிட்டரில் நம்மளுக்கு இந்த அளவுக்கு நான் காமிக்கிறேன். அதை இதை இதை நல்லா இது பண்ணிவிட்டு இதை நல்லா நம்ம ட்ரைன் பண்ணிடணும். நல்லா இது ஃபில்டர் பண்ணி நல்லா இப்படி அழுத்தி விடுங்க. அதில் இருக்கிற வாட்டரெல்லாம் இறங்கிடணும் கீழே. பன்னீர் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து பன்னீராக செய்யணும்னா திக்கு பன்னீர் நம்மளுக்கு. இப்போ வந்து நம்மளுக்கு இதெல்லாம் பண்ணுறோம் இல்லைங்களா, பன்னீர் புலாவ், பன்னீர் பட்டர் மசாலா, கோஃப்தா, இந்த மாதிரி எது ஒன்றா நீங்கள் செய்யலாம். பன்னீர் வச்சு நம்ம நிறைய செய்கிறோம் இல்லைங்களா. பன்னீர் வந்து ஃப்ரை பண்ணலாம், சிக்கனில் போடலாம், சிக்கன் கிரேவியில் பன்னீர் போடலாம். நம்ம இப்போது ஃப்ராங்கி பண்ணோம், அதில் பன்னீர் போட்டோம். அந்த மாதிரி பன்னீர்லாம் என்ன பண்ணோன்னா, இந்த மாதிரி நம்ம மூட்டை வைக்கிறோம் இல்லைங்களா, இந்த மாதிரி துணியில் கட்டி வச்சு ஒரு வெயிட் நல்லா ஒரு 1 லிட்டர் தண்ணி இந்த மாதிரி ஒரு பவுலோ இல்லை உங்கள்கிட்ட வெயிட் இருந்தால் வெயிட்டு இப்படி போட்டு வெயிட்டில் ஒரு 2 ஹவருக்கு நீங்கள் வச்சிடணும். வச்சுட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஷேப்பில் வைக்கிறீங்களோ, இப்படி இப்படி ஷேப் தள்ளிட்டு
எந்த ஷேப்பில் நீங்கள் பண்ணி அது நீங்கள் என்ன ஷேப் கொடுத்தாலும் அது வந்துடும். பண்ணிவிட்டு மேலே ஒரு வெயிட் வச்சு 2 hours வச்சுட்டிங்கன்னா அது உங்களுக்கு வந்து அந்த அந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். பன்னீர் பட்டர் மசாலா, பன்னீர் புலாவ் அந்த மாதிரி. இப்போ நம்ம ஸ்வீட்ஸுக்கு செய்கிறதுனால இதுக்கு வெயிட் கொடுக்க வேணாம். இந்த மாதிரி மூட்டை மாதிரி கட்டிட்டு ஒரு 1/2 hour என்ன பண்ணணும், நீங்கள் ஒரு இப்போ டேப் இருக்கும் இல்லைங்களா, கிச்சன் டேப்லலாம் அந்த மாதிரி இடத்துல நீங்கள் இல்லை ஜன்னலில் எங்கேயா நீங்கள் கட்டி தொங்க விட்டுடணும். ஒரு 1/2 hour, ஒரு 1/2 hour தொங்க விட்டுட்டிங்கன்னா அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் கீழே இறங்கிடும். இப்போ நம்மளுக்கு நம்ம உடனே செய்ய போகிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நல்லா அழுத்தி அழுத்தி அதில் இருக்கிற வாட்டர் கேன் அதில் இருக்குது இல்லைங்களா, அந்த அதெல்லாம் எடுத்துடணும். அந்த வாய்ஸ் எல்லாம் எடுத்துடணும். நீங்கள் 2 hours வெயிட் போட்டு வச்சிட்டிங்கன்னா அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அது நம்மளுக்கு அந்த மாதிரி இது செய்யும் போது யூஸ் ஆகும். பட் ஸ்வீட் செய்யும்போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும், ரொம்ப இல்லாமல் 1/2 hour மட்டும் நம்ம தண்ணி ட்ரைன் ஆகிறதுக்கு மட்டும். பாருங்கள் இப்போ நம்ம இதை கையிலே கூட இந்த பாருங்க இந்த மாதிரி கிட்டக்காக பிழிஞ்சு இதில் இருக்க வாட்டர் எல்லாம் எடுத்துடலாம். வந்துச்சிங்களா, அவ்வளோதான். இந்த பாருங்கள் இப்போது இதுதான் பண்ணி பாருங்கள், இதுதான் இப்போ இதை வச்சு தான் நம்ம பன்னீர் ஜாமுன் செய்கிறாங்க இல்லைங்களா. நம்ம இதை வச்சு தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். இது சூடாக இருக்கு இல்லைங்களா. ஓகே, ஸோ நம்ம பன்னீர் செஞ்சாச்சு. இப்போ அடுத்தது அதை என்ன செய்யலான்றத பார்க்கலாம். கொஞ்சம் நான் இதே மாதிரி தான் செஞ்சு அது இதையும் வச்சுருக்கேன். இந்த பாருங்கள் அதே மாதிரி வச்சு இது கொஞ்சம் சில்லுன்னு ஆற வச்சுருக்கேன். இப்படி எடுத்துக்கோங்க, அதை எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு பாருங்கள் உள்ளங்கை இருக்கு இல்லைங்களா, இந்த உள்ளங்கையில் இதை இப்படி நல்லா நீங்கள் இதை பெசியும், பெசியக்கூடாது. இதை பாருங்கள் இந்த மாதிரி அழுத்தி விடும், இந்த மாதிரி அழுத்தி விடும். இல்லைன்னா உங்களுக்கு அந்த சிரப்பில் போட போகிறோம், நம்ம சுகர் சிரப் இப்போ செய்ய போகிறோம். நம்ம சிரப்பில் போடும்போது என்ன ஆகும்னா பிரிஞ்சு வந்துடும். அது இந்த மாதிரி நீங்கள் கை வச்சு கூட நீங்கள் எவ்வளோ சாஃப்ட் பண்ண முடியுமோ உங்களுக்கு பண்ணுங்கள். உள்ளங்கை வச்சு முதல்ல நல்லா எடுப்பாங்க, இப்படி கொடுத்து அழுத்தம் கொடுத்தீங்கன்னா நல்லா நம்மளுக்கு பேஸ்ட் மாதிரி மாவு மாதிரி வந்துடும். அது அதுக்குள்ள நம்ம சுகர் சிரப் பண்ணிப்போம். சுகர் சிரப்புக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அது இன்னொன்று நான் சொல்கிறேன், நான் சாரி மறந்துட்டேன். நீங்கள் என்ன பண்ணணும், இதை பாருங்கள் இப்போ நம்ம இந்த இது இது கட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த பன்னீர் நம்ம விட்டுருக்கோம் இல்லைங்களா, இதை வந்து நம்ம இதை வந்து வடிகட்டணும். இதை ஃபஸ்ட்டு ஏன்னா நம்ம லெமன் ஜூஸ் விட்டுருக்கோம் இல்லைங்களா, இதை நீங்கள் அலசிட்டிங்கன்னா அந்த தண்ணி இப்போ சில்லுன்னு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஒரு சில்லு சில்லுன்னு ஐஸ் வாட்டர் கிடையாது, நார்மல் வாட்டரை ஊற்றி இந்த மாதிரி அலசிட்டிங்கன்னா தான் அதில் இருக்கிற அந்த லெமனுடைய புளிப்பெல்லாம் போயிடும். அது நீங்கள் லெமன் ஊற்றியும் திரிக்கலாம், இல்லை வினிகர் ஊற்றியும் திரிக்கலாம். இந்த பாருங்க இந்த மாதிரி நல்லா அலசி விட்டுருங்க. அலசி விட்டிங்கன்னா அதில் இருக்கிறதெல்லாம் போயிடும். நான் இது உங்களுக்கு சொல்லலை, அதனால் இப்போ சொல்லியிருக்கேன். அலசி விட்டிங்கன்னா இது பாருங்கள் நல்லா பிழிஞ்சிட்டிங்கன்னா அதில் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு கீழே வந்து இது இறங்கிடும். இதை வந்து நீங்கள் வந்து எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். இதனால் இது வந்து வே வாட்டர்னு சொல்லுவாங்க, இதுக்கு பேர் வந்து வே வாட்டர். இது வந்து ஹோட்டல்ஸ்லலாம் அடிக்கடி செய்வாங்க இல்லைங்களா, அவங்க ரெகுலராக செய்வாங்க, ஒரு நாளைக்கே 10 தடவை செய்வாங்க, ஒரு 20 அதுக்கு மேலேயே செய்வாங்க, அவங்க அதை யூஸ் பண்ணிப்பாங்க. நம்ம சூப்பர் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். வேணும்னா எதுக்கு வேணாலும் இது ரொம்ப இது ஸ்ட்ரென்த், இது அது வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இதை இதுதான் ஓகேங்களா. இது இதை ஊற்றின பிறகு நம்ம தண்ணி ஊற்றி அலசணும். அது நான் உங்களுக்கு சொன்னேன் நான், நம்மளுக்கு வேணும்னா இதில் இருந்து கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் நான். இந்த பாருங்கள் இப்போ நல்லா உள்ள இதை தண்ணி கொதிக்குது. இது வந்து நம்மளுக்கு வந்து இதெல்லாம் கிடையாதுங்க, சுகர் இந்த இது பாவு வரணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு சிரப்பு தான். ஒரு 1 glass தண்ணிக்கு நான் கொஞ்சம் சுகர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு கப்பு சின்ன கப்பலில் 1 glass வாட்டர், 1/2 glass சுகர். ரொம்ப இது சிரப்பு ஒண்டி தான் இது, இது பாவெல்லாம் கிடையாது, பாவ வரவன். இந்த பாருங்கள் அதுக்குள்ளே நம்ம இதை ரெடி பண்ணிப்போம். நல்லா எவ்வளோ உங்களால் சாஃப்டாக பெசைய முடியுமோ அந்தளவுக்கு சாஃப்ட்னஸ் கொடுக்குறேன். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஜாமுன் வந்து அந்த சிரப்பில் போய் பிரியாமல் அப்படியே நம்ம என்ன ஷேப் கொடுக்குறோமோ அந்த ஷேப்லேயே இருக்கும். நான் உங்களுக்கு தனியாக ஒரு நாள் பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன், கெட்டி பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு. இந்த பாருங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் கொண்டு வரீங்களோ உள்ளங்கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே பிசைஞ்சிக்கணும். இந்த பாருங்கள் காமிக்கிறேன் பாருங்கள், இந்த பாருங்கள் இந்த மாதிரி பேஸ்ட்டு மாதிரி கொண்டு வந்துடும். ஓகேங்களா, எந்த அளவுக்கு நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அது சாஃப்டாக மாறும்.
पड़ी इतने नम्ब और वन टी स्पून आर टू टी स्पून एव अलव एमो इत हाफ लिटर सो इत कॉर्नफ्लर वो ना और स्पून अलव ना सेतुक कॉर्नफ्लर यूस पड़ोना अब्सर्व पड़ो अब इन नम्बर अट्रक्चर ना वो बोलो नम्बर करक्टा वो एवलो नम प्रमारी उल्ली साफ्टनस्टा तिर त्रिया नम्ब காலை திருச்சது இல்லைங்களா அதுதான் பண்ணிருக்கோம் இப்போ அதுக்கு நம்ம வெளியில் போய் கடையில் போய் நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு நார்மல் கடையில் போனால் ஒரு 80 ரூபாயிலேருந்து 110 ரூபா அந்த அளவுக்கு விற்கிறாங்க ஒரு சின்ன ஒரு பீஸ் எவ்வளோ ஒரு 200 கிராம் 250 கிராம் தான் இருக்கும் அது ஆவியில் போனோன்னா நம்மளுக்கு 80 ரூபா அதுக்கு நம்ம வீட்லேயே செஞ்சிட்டோம்னா பாருங்கள் ஹாஃப் லிட்டர் மில்க் எவ்வளோ செலவாகும் ஒரு 25-30 ருபீஸ்னா வைங்களேன் ஆரஞ்சு கலர் மில்க் தான் நான் வாங்கினேன் सो अना और 30 रुपी इत पार ती स और कपा नम्बर कोटर ओके नम्बर इन पड़ना इन पनीर एपी रोज कलर पिंक कलर सो अंक वो फुट कलर वांगी वांगा फ्रिज स्टोर पड़ी को वन इयर वो इतना पड़ेंगे अलग ऊतराम जस्ट और वन ड्राप्ट प्लेटोटा वर रोम कलर कुछ रोम नाला पिंक कलर नाकी ऊतिटी वही ड्राप पटा रोम पिंक आलो पाक नम्बर एवं वे कई तुटे नाम एपुकी फुट कलर वांगण केटा नाचुल अब बीट्रूट जूस ए तुवीट और वन ड्राप टू ड्राप नहीं पिंदी बीट्रूट जूस वो अंत बीट्रूट जूस अलर को इन कलर पत्ल ना पे कलर कल कल वो इत वो स्टापा सिरप रेडी आिंक कलर सेम पिंक कलर नहीं बीट्रूट जूस और त्री इतलिए अब ना स्ट्रांगा अंत कलर नहीं ड्राप रे ड्राप ऊपर अंत कलर वो इन कुछ कलर पटक वेणुक ना कलर एल नम ऊतीटा नम्बर एव अल्प कलर वर्द इन कुछ ना कलर यूस पड़ी करें कलर तरील अभी ऊतमे एपड़ी ऊती की पांग अभी नम्बर पाता पर्वे ऊतीचना एड़क मुझे रोम ईसी नम्बर रोमे ना कल नम्बर रेगुलर वांग पाल आना फुल क्रीम मिल्क फुल क्रीम मिल्क तेल ऊतकूड़ा पाल वो ती ऊतम कासणों पों वरबद नम्बर लेमन जूस आड पड़ो लेमन जूस विनीगर विक्री अंत विनीगर नम्बर यूस पड़ी लेमन ऊत वाणा नहीं विनीगर यूस पड़ी विनीगर अमन नहीं ऊतना अब तिरंजी मेल वो तनि तनिया तनि तनिया प्रिंजी वो नहीं पड़ना और तुणी वे वड़े वड़े फिल्टर अंडी को चिल ती ऊती अमनस एड़कण लेमन जूस पुलिपांग नम्बर एड़कण इंब उ पिटा पर साफ्ट ना कामिक अल्प नम्बर प्स्पन पर वर इपड़ा उ सुगर पड़े कलर ना लाइट बेबी यूदी पिंक यूस पड़ी के रोम यूस पड़े उन्नको पिंक वे यूस पड़ी के पातरपी स्वीट स्टाल पनीर पातरपी इतमी पनीर जामून विपा वी सापा पसंगी उल्ची उरटें उरटे इप्ली कुछ वांग उन्मो अंतप नहीं पड़ी के नम्बर वेमो पड़ा बट कड़ी वो इतमी दाँ विक ना इउंड पड़े प्स पड़े रउंड प्स्पनी रउंड पड़े अब उन्न टनस्ो ग्रिपन वो
இல்லைங்களா, இப்படி இப்படி ஒரு நீட்டு கொடுத்தீங்கன்னா ஷேப் வரும், அவ்வளோதான். இந்த மாதிரி இது இந்த மாதிரிங்க சொன்னீங்கன்னா இப்படி ரவுண்ட் பண்ணி மீட் பண்ணால் இந்த மாதிரி ஷேப் வந்துடும். இது வந்து இப்போ இந்த சிரப் வந்து கொதிச்சிட்ருக்கேன், பாவு வரக்கூடாது. பாருங்கள் நான் இன்னொரு தடவை பண்ணிக்காம இந்த மாதிரி நல்லா இப்படி பால் மாதிரி இருக்கு. நான் நம்ம கையில் சுற்றும் போது கொஞ்சம் டைட் பண்ணி டைட் பண்ணி சுற்றணும் பால் மாதிரி. அப்படியே நீங்கள் இப்படி இப்படி உருட்டினீங்கன்னா இந்த மாதிரி ஷேப் வந்துடும். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த ஷேப், உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் கொண்டு வரணும், நம்ம இஷ்டம் தான். ஓகேங்களா, இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன். இது கொதிக்கும் போது ஹையில் வச்சிடறேன், இது கொதி வருது. ஸோ இந்த கொதிக்கும் போது நம்ம இதை ஒன்று ஒன்றா இதை போடுங்க. இப்போ கொஞ்சம் சிம் பண்ணிக்கலாம், கொஞ்ச நேரம் கொதிக்கணுங்க. அது அந்த சிரப்பெல்லாம் அதில் இறங்கணும். அதில் பாருங்கள் இந்த மாதிரி தள்ளி தள்ளி போடுங்க. நல்லா அகலமாக பாத்திரம் எடுத்துக்கோங்க. நம்ம இது கடையில் வாங்கி சாப்பிட்றோம்னா எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா, இது செய்யறது ரொம்ப ஈஸி தான். நம்ம இன்னொன்று வந்து இதில் கொஞ்சம் பன்னீர் வந்து ஆட் பண்ணணும். பன்னீர் எசன்ஸ் விற்பாங்க, பன்னீர் ஜாமுன் சொல்கிறோம். ஜஸ்ட் ஒரு 5 drops அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். பன்னீர் இது சிறப்புன்னு ஒன்று விற்பாங்க, பன்னீர் இது எசன்ஸு. இது கொஞ்ச நேரம் நம்ம மூடி வச்சிடலாம், கொதிக்கட்டும். பாருங்கள் ஸ்டாப் பண்ணிடுறேன். இது இதுலேயே நல்லா ஊறணுங்க, இது இந்த பன்னீர்லாம் இதில் ஊறணும். கொஞ்சம் ஜாமுன்லாம் ஒரு 1/2 hour விட்டுருங்க, மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா அது அப்படியே இது ஊறிடும். இது பாருங்க, இந்த நான் உங்களுக்கு சர்வ் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு மேலே ஜீரா தேவையில்லை, நம்ம அந்த சிரப்பில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஊறி 1/2 hour விட்டிங்கன்னா போதும். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள், ஒன்றுமே இல்லை. நம்ம வீட்லேயே நல்லா ஹைஜீனிக்காக செஞ்சு சாப்பிட்லாம் அதெல்லாம். இது ஒரு நம்ம 1/4 kilo வாங்கினோன்னா 130 rupees இல்லை 140 rupees இருக்குது. நம்ம வீட்டில் வாங்கி செய்யும்போது ஒரு 1/2 liter நம்மளுக்கு இவ்வளோ வருது. எப்பயாவது பண்டிகை அதை செய்யணுன்னா நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். பாருங்கள் அவ்வளோ. இதுக்கு வந்து ரொம்ப ஊறணும்னு அவசியம் இல்லைங்க, ஜஸ்ட் ஒரு 1/2 hour விட்டிங்கன்னா போதும், அதுவே இழுத்துக்கும் அது உள்ளே. ஓகே பாருங்கள், இது வந்து நான் இது பன்னீர் ரோஸ் இப்போ நம்ம கிடைக்கல, நான் இது காய் வச்சுருக்கேன், ஜஸ்ட் ஒரு அழகுக்காக வச்சுருக்கேன். இதுதாங்க ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், வீட்லேயே பண்ணலாம், ரொம்ப கஷ்டம் கிடையாது, ஈஸியாக நீங்கள் வீட்லேயே செஞ்சு பார்க்கலாங்க. நான் அடுத்த தடவை உங்களுக்கு பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன். ஃபுட்டுக்கு பண்ணுறது வந்து நம்ம ஒரு 2 hours அதில் நல்லா டைட் பண்ணி வைக்கணும், அதுவும் நம்ம ஒரு தடவை பார்க்கலாம். இப்போ பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு பாருங்கள், இது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். வீட்டில் ரொம்ப ஈஸி, பொருள் ரொம்ப கம்மி. பால் திரிக்க போகிறோம், லெமன் வச்சு திரிக்க போகிறோம், சுகருக்கு சிரப்பில் போட போகிறோம். அந்த எசன்ஸ் வந்து உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் ஒரு 2 or 3 drops போட்டுக்கோங்க. அப்படியே நீங்கள் இல்லாத வாங்கினாக்கா அது 20 rupees தான் ஆகுது, அந்த ஃபுட் கலர் வந்து 20 rupees தான் ஆகுது. அது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 months or 1 year கூட நீங்கள் வச்சுக்கலாம், அது ஒன்றும் இதுவாகாது. டேட் பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விஜீஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.